உலகெங்கும் உள்ள சினி இசை நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆக்ஷன் இந்த படத்தோட திரைப்பார்வையை பார்க்கலாம். முதல்ல கதை, தமிழக முதலமைச்சரான பழகருப்பையா, அவருடைய மூத்த மகனாக ராம்கி துணை முதலமைச்சர், ரெண்டாவது மகனாக விஷால் கர்னலா இருக்கார். பழகருப்பையா கட்சியோட கூட்டணி வச்சுக்கிற தேசிய கட்சியின் தலைவர் பழகருப்பையாளர் மீட்டிங்கில் பேசுகிறதுக்காக வர்றார். அந்த இடத்துல அவர் கொலை செய்யப்படுறார். அந்த கலவரத்தில் விசாரணையுடைய முறை பெண்ணான ஐஸ்வர்யலட்சுமியும் கொலை செய்யப்படுறார். இதை பற்றி உண்மையை வெளிப்படுத்தி தீர்வு அப்படின்னு செயல்பட ஆரம்பிக்கிற ராம்கியும் கொலை செய்யப்படுறார். இந்த கொலைகளுக்கு காரணமானவர்களை கண்டுபிடிக்க கர்னல் சுபாஷ் தனக்கு கீழே வேலை பார்க்குற கமாண்டோ தமன்னாவோட புறப்படுறார். அந்த முயற்சியில் வெற்றி பெற்றாரா அப்படிங்கிறது மீதி கதை. நடிகர்கள் பார்த்தோம்னா ஐஸ்வர்யலட்சுமி விஷாலுக்கு மரப்பண்ணா வந்து ஒரு டியூட் பாடிட்டு இறந்து போயிடுறார். அலங்காஸ்ரீ தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பெண் கொலையாளி கதாபாத்திரம், அதை கொஞ்சம் மிரட்டலாகவே செஞ்சிருக்கார். ஒரு கவர்ச்சி டான்ஸும் ஆடியிருக்கார். ராம்கி விஷாலுக்கு அண்ணனாக வர்றார். 1980களில் பார்த்த அதே தோட்டத்தோடு இன்னும் இருக்கிறது அவருடைய ஸ்பெஷாலிட்டி. ஆனால் கொஞ்ச நேரத்திலே அவருடைய கேரக்டர் இறந்து போகிறது ஏமாற்றம் அளிக்கிறது. பழகருப்பையா, சியாஜி சிண்டே, யோகி பாபு, சாயா சிங், வின்சென்ட் அசோகன் எல்லாரும் ரெண்டு ரெண்டு காட்சிகள் வந்துட்டு போகிறாங்க. சாரா காமெடிங்கிற பேரில் ரொம்ப கடுப்பேற்றுறார். ஹீரோயின் தமன்னா வெறும் ஹீரோனா வந்துட்டு போகாமல் விஷால் கூடவே பயணித்து ஆக்ஷன் காட்சிகளையும் சரிசாகவும் பங்கெடுத்திருக்கார். கவர்ச்சி ரசிகளை ஏமாற்றாமல் ஒரு பாடலில் கிளாமன் காட்டியிருக்கார். ஹீரோ விஷால் கொலைகாரனை கண்டுபிடிக்கும் முயற்சியில் லண்டன், இஸ்தான்புல், அல்கோர்னியா, பாகிஸ்தான் அப்படின்னு பல நாடுகளுக்கு பயணம் செய்து பைக், கார், ஜீப் போன்ற வாகனங்களில் பயணம் செய்கிறார். சேஸ் பண்ணுறார். உயரமான மலைகள், பெரிய பெரிய பில்டிங்கில் தாவி தாவி குதிக்கிறார். கிராபிக்ஸ் உதவியோடு முழுக்க முழுக்க கடுமையாக உழைச்சிருக்கார் ஆக்ஷன் காட்சிகளில். அதுக்காக பாராட்டலாம். இசை ஹிப்ஹாப் தமிழா, தமன்னா விஷால் டூயட் பாட்டு மட்டும் கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்கு. மற்ற பாடல்கள் எடுபடவில்லை. பின்னணி இசையும் சுத்தமாக எடுபடலை. அப்புறம் நம்ம டைரக்ஷன் சுந்தர் சி, வழக்கமான காமெடி ஏரியா விட்டுட்டு இதில் ஆக்ஷன் இறங்கியிருக்கார். இப்படி ஒரு அதிரடி படத்தை சுந்தர் சி டைரக்ட் பண்ணார் அப்படின்னா கொஞ்சம் நம்பறதே கஷ்டமாக இருக்கும். சில கேள்வியை கேட்கலாம். ஒரு முதல்வரும் தேசிய தலைவரும் கலந்துக்கிற மாநாடு அப்படின்னு சொல்கிறாங்க டைலாக்ல, ஆனால் ஒரு ஹோட்டல் ஹாலில் நடக்கிற மாதிரி கட்டுறாங்க. அதில் அண்டர் கிரவுண்டில் கொலையாளிகள் சாதாரண இடமாடுறாங்க. ஒரு பொண்ணை போட்டு கொலை பண்ணுறாங்க. எதையுமே போலீஸ் கண்டுக்கலை. இத்தனைக்கும் தேசிய தலைவர் கொள்றதாக தீவிரவாதிகள் மிரட்டியிருக்காங்க, அதனால் பாதுகாப்பு பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்துலேயே இந்த மாதிரி பாதுகாப்பு காமிச்சிருக்காங்க. இது என்ன லாஜிக்னு தெரியல. ஒரு வாடகை கொலையாளி எந்த நாட்டில் இருக்க சொன்னாலும் கொலை பண்ணிடுவார். அப்படிப்பட்ட அந்த பெண் விசால தளத்துடன் பயந்துட்டு ஓடுறார், சாதாரணமாக ஓடுற மாதிரி. அது ரொம்ப ஒரு காமெடியான லாஜிக் மேலாம் இருந்தது. சைரா திடீர்னு வெளிநாட்டில் இருக்காரு. அந்த நாட்டில் தமிழ்நாட்டு ஒரு வீடு இருக்குது. இவன் வீட்டுக்கு என்னைய கூட்டு வந்து அப்படின்னு கேட்குறாரு. இது என்ன காமெடின்னு தெரியல. ஒரு பேங்கில் 10 நாளில் 4000 கோடியோ லோனை சாங்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதும், அந்த பணத்தோட வின்சென்ட் அசோகன் வெளிநாடு ஓடி போயிட்டார் அப்படின்னு சொல்கிறதும் இன்னொரு காமெடி. அதே மாதிரி அல்கோலியாலேருந்து பாகிஸ்தானுக்கு சாலை வழியாக நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி ஒரே பாட்டில் எங்கெங்கே ஜீப்பில் போய் கடைசியில் சுரங்கப்பாதை மூலமாக எல்லையை கடந்து போகிறாங்க விஷாலும் தமிழ்நாவும். இது இன்னொரு காமெடி. அப்புறம் வில்லன் கபீர் சிங், ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி, இந்திய இராணுவத்தினர் பல வகையில் முயற்சி பண்ணியும் 10 வருஷமாக அவர் பார்க்க கூட முடியல அப்படின்னு சொல்கிறவரை ஹீரோ சர்வசாதாரணமாக போய் ஒரு ஆளாக அடித்து மயங்க வச்சு இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்தார். வில்லனை மொக்கையாக்குறது தமிழ் சினிமாவில் பழக்கமான விஷயம்தான், அதுக்கு இவ்வளோ மோசமாவா? இது இன்னொரு லாஜிக்கு. சுந்தர் சி ஏற்கனவே சொல்லியிருந்தார், லாஜிக்னா என்ன எனக்கு தெரியாது, அதனால என் படத்தை அதை நான் வைக்கிறதில்லை அப்படின்னு. காமெடி படத்துலையும் ஆக்ஷன் படத்துலையும் லாஜிக் பார்க்க வேணாம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. அதுக்கு லாஜிக்கே பார்க்க வேணாம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னு தெரியல. இவ்வளவு ஆக்ஷன் காட்சியை கொண்ட படத்தை இவ்வளவு நீளமாக எடுக்கக்கூடாது.
அது மக்களுக்கு அதை போங்கப்பா என்னமோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு எண்ணத்தை உண்டாக்கிடும். கொஞ்சம் நீளத்தை குறைச்சிருந்தா இந்த ஆக்சிஜன் காட்சியோடு மக்களும் பயணப்பட்டிருப்பாங்க, அது படத்துக்கு விறுவிறுப்பாகவும் அமைஞ்சிருக்கும். எல்லாம் ஓகே, படம் எப்படி இருக்குது ஷார்ட்டாக சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழா ஒரு சீனில் சொல்லுவார், விசால் வந்துட்டாங்கன்னா ஆப்ஷனே கிடையாது, ஆக்ஷன் தான் அப்படிங்கிற அது மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுது. ஆப்ஷன் படத்தில் லாஜிக் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது படமேரே ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும்போது லாஜிக்கை சுத்தமாக பார்க்க வேண்டாம், படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். இது போன்ற சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டுகளை கீழே தெரிவிங்க. என்றும் உங்கள் ஆதரவு விரும்பும் வேல்முருகன்.